அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அவள் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே போல் இது வந்து மாலை நேரத்துக்கான செய்தி. காலை நேரத்தில் போடக்கூடிய செய்தியில் தான் டினார் ரேட், கோல்ட் ரேட் இது பற்றிய தகவல்கள் வரும். காலை நேர செய்தியை பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். இனி வரும் காலங்களில் அரபு நாடுகளுக்கு, இலங்கையிலிருந்து வரக்கூடியவங்க அரபு நாட்டு வெயிலுக்கு பழக்கப்பட்டுருவாங்க, சூட்டுக்கு பழக்கப்பட்டுருவாங்க. என்ன காரணம்னா, 46 செல்சியஸ் டிகிரியிலேருந்து 52 செல்சியஸ் டிகிரி வரைக்கும் 9 மாவட்டங்களுக்கு தீவிர வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இங்கேருந்து போகிறவங்களுக்கும் அதே சூடு இலங்கையில் இருக்கும், இலங்கையிலிருந்து இங்கே வரவங்களுக்கும் அதே சூடு இங்கேயும் இருக்கும். ஒரு நாளைக்கு 20,000 சம்பாதிக்கும் கொழும்பு யாசகர்கள் ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசியில இலங்கை அரசாங்கம் தற்போது யாசகர்கள் தெரு விளக்குகளுக்கு அருகில் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரர்கள், இது செய்தியில் இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க, நான் அதை வாசிக்கிறேன். அவர்கள் ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். சாரதிகளுக்கு போலீசாரின் முக்கிய அறிவிப்பு. யாசகர்கள் சிக்னல் லைட் ஓரமா இலங்கையில் ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களாம். போலீஸ் அதிகாரிகள் அவங்கள பிடிச்சி அவங்கள வந்து விசாரிச்சு, சகோதரா சகோதரி தாய்மாரே தங்கைமாரே நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடு பண்ணித்தாரோம். நீங்கள் ஒரு வீதி வியாபாரியாக தெருவோர வியாபாரம் ஏதாவது பண்ணுறதுக்குரிய ஏற்பாடு, பெட்டி கடை ஒன்று நாங்கள் போட்டு ரெடி பண்ணித்தரோம், ஒரு நாளைக்கு 2,000 உழைக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ரிப்ளை தான் என்னது, என்ன சார் வந்து காமெடி பண்ணிகிட்ருக்கிறீங்க, நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு 20,000 அசால்ட்டாக உழைச்சிக்கிட்டுருக்குறோம், நோகாமல் உழைச்சிக்கிட்டுருக்குறோம், எங்களை போய் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க சொல்கிறீங்க அப்படின்ன மாதிரி இவங்களே கலாய்ச்சிருக்கிறாங்க. கடைசியில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களை கீறி விடுறது, வாகனங்களுக்கு சேதம் விளைவிக்கிறது, ஒரு சிலர் வந்து தவறான விதிகளில் வந்து பணம் பெறுறதுக்காக முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி விடயங்களால் சிலரை வந்து கைது பண்ணதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இப்போது வீதி ஓரங்களில் தெரு ஓரங்களில் யாசகம் கேட்பவர்களுக்கு யாசகம் கொடுக்காதீங்க அப்படின்னு இலங்கை போலீஸ் தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து ஓட்டுநர்களுக்கும். கடைசியில் ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு எல்லாத்துக்கும் டேக்ஸை போட்டு யாசகம் கேட்பவர்களில் கூட கை வச்சுட்டாங்க இலங்கை அரசாங்கம். என்ன கொடுமை சார், மிக மிக முக்கியமான தகவலை பார்த்துடலாம். மின்சாரம் மற்றும் நீர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் 6 கவர்னரேட்டுகளில் உள்ள சில 2 நிலை துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதால் 4/5/2024 இன்றிலிருந்து எதிர்வரும் 5 11/ 2024 வரையுள்ள காலகட்டத்திற்குள் சில பகுதிகளில் 4 மணி நேர மின்வெட்டு அறிவித்துள்ளார்கள். இன்றைய தினம் 4 பயான் கத்தா 5, கேஃபான் கத்தா 5, ஜஹரா கத்தா 3 சில வீட்டு தொகுதிகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா 5 நாளைய தினம் பயான் ஷிமல் பயான் கத்தா 5, பயான் கத்தா 2, அபுல் ஹசானியா கத்தா 11, குசூர் கத்தா 7, ஜஹரா கத்தா 1, அந்தலூஸ் கத்தா தெரிவிக்கவில்லை, அர்தியா கத்தா 1, அர்தியா கத்தா 4 இது வந்து நாளைய தினம் 5. அடுத்தது நாளை மறுநாள் 6/6/2024 ஷூக் ஹவாலி கதா 11, மெசாயில் கதா 1, முபாரக் அல் கபீர் கதா 3, மர்கஸ் சால்மியா கதா 1, அந்தலூஸ் கதா தெரிவிக்கவில்லை, கிப்லா கதா 2, ஸ்குவைட் சிட்டி, அர்தியா கதா 1. 7/5/ ஷூக் ஹவாலி கதா 11, மெசிலா கத்தா 1, முபாரக் அல் கபீர் கத்தா 8, ஜஹரா கத்தா 1, அந்தலூஸ் கத்தா தெரிவிக்கவில்லை, கிப்லா கத்தா 2, அர்தியா கத்தா 1. 8/8 ஷூக் ஹவாலி 11 கத்தா, மெசிலா கத்தா 1, முபாரக் அல் கபீர் கத்தா 5, ஜஹரா கத்தா 4, அந்தலூஸ் கத்தா தெரிவிக்கவில்லை, கிப்லா கத்தா 2,
அர்தியா கத்தா இரண்டு, அல் அர்தியா கத்தா மூன்று. ஒன்பதாம் திகதி ஐந்தாம் மாதம் சுகபாலி கத்தா பதினொன்று, மெசிலா கத்தா ஒன்று, முபாரக் அல் கபீர் கத்தா ஆறு, ஜஹரா கத்தா நான்கு, அந்தலூஸ் அதே போல தான் கத்தா தெரிவிக்கல, கிப்லா குவைத் சிட்டி கத்தா ஒன்பது, அர்தியா கத்தா இரண்டு, அர்தியா கத்தா ஒன்று. அடுத்ததா பத்தாம் திகதி காலை எட்டு மணிலேருந்து நான்கு மணி நேரத்துக்கு அந்தலூஸ் பகுதிகளில் கத்தா தெரிவிக்கல், அதே மாதிரி கிப்லா கத்தா ஒன்பது. அதே போல் பதினோராம் திகதி கிப்லா கத்தா ஒன்பதில் காலையில் எட்டு மணிலேருந்து நான்கு மணி நேரம் மின் தடை அமலுக்கு வருது, மின்சாரம் தடைப்படும். இது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில டிரான்ஸ்ஃபார்மர் தான். இப்போ கத்தா ஒன்பதுன்னா கத்தா ஒன்பது முழுக்கவே இருக்காது, ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் தான் மின்சாரம் தடைப்படும். அதே போல் மேலதிக தகவல்களுக்கு 25 29 11 00 அவசர அழைப்பு இலக்கம் 152. குவைத் பேராபத்துன்னு சொல்லிட்டு என்னடா தம்பி எதையோ எதையோ சொல்லிட்டு போகிறேன்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் பார்த்தது தான் பேராபத்தே. என்ன இப்போ ஓமான் கை கொடுக்க வருது குவைத்துக்கு, கத்தாரில் உள்ள சிலர் கிண்டல் பண்ணுறாங்க குவைத்து, குவைத்தில் எதிர்வரும் காலங்களில் இன்னும் இன்னும் மின்சாரம் தடைப்படும் ஆபத்து. இது வந்து கத்தாரிகள் நக்கல் பண்ணி வீடியோ போட்டுக்கிறாங்க, வயர் கோடு அடிச்சுட்டு அவங்க வீட்டில இருந்து வண்டியில ஏறி எடு எடு இதை கொண்டு போய் குவைத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நக்கல் பண்றாங்க. கோடை காலத்தில் குவைத்துக்கு 350 மெகாவாட் மின்சாரம் வழங்க ஓமானர் சுல்தான் ஒப்புக்கொண்டுள்ளது. குவைத்தில் இன்னைக்கு வரைக்கும் மின்சாரம் என்பது தடையில்லாமல் இயங்கிட்டு இருக்குது. ஆனால் எதிர்வரும் காலங்களில் இன்னும் அதிகமான வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த மின்சார தடை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா வெப்பத்துக்காக இவங்க செலவு பண்ணுற விகிதம் வந்து ரொம்ப கடுமையானதாக இருக்குது. ஏன் வெப்பத்தை வச்சு சோலாரில் மின்சாரம் உற்பத்தி பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம், அதுக்குரிய ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாவது போகும். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வாரத்துக்கு முன்னாடியே குவைத்தில் மின்சார தடை ரொம்ப அதிகமாகவே மின்சார தடைக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்குது. அதே போல தான் நாமும் இந்த நாட்டில் வாழ்கிற நாம் மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியுமா? ஏசி இல்லாமல் ஒரு நிமிஷம் நம்ம ரூமில் இருக்க முடியுதா? பாத்ரூம் போனால் அந்த அவுட் ஃபேன் எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்லாமல் பாத்ரூம் போக முடியுதா? எல்லாருமே சிந்திச்சு செயல்படுங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அலட்சியமாகவே இருக்கிறோம், மின்சாரம் லைட்டு ஆஃப் பண்ணுறது இல்லை, அறையிலேருந்து நம்ம ரூம் விட்டு வெளியாகி போனாலும் ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும், ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும், லைட் ஒன்லேயே இருக்கும். தயவு செய்து இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. அடிப்படையாக நம்மளும் அதை பழகலாம். குவைத்தி மக்கள் அது அவங்களுடைய பக்கம் இருந்து அவங்களுக்கும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, மின் வாரியம், மின் அமைச்சகம். அதே மாதிரி வெளிநாட்டவர்களுடைய சார்பாக நானும் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், மின்சாரத்தை வீண் விரயம் செய்யாதீங்க. ரூமை விட்டு வெளியாகி போகிறீங்கன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு போங்க, ரொம்பவும் புண்ணியமாக போகும். இல்லைனா கரண்ட் இல்லாமல் நாமளும் சேர்ந்து தான் தவிக்க போகிறோம். குவைத் ஓட்டுநர்களுக்கு மிக முக்கிய எச்சரிக்கை. இப்போ கடந்த காலங்களில் லைசன்ஸை வித்ரோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க உள்துறை அமைச்சகத்துடைய போக்குவரத்து துறை. தற்போதைய சூழலில் அந்த வேலை திட்டம் கொஞ்சம் மந்த நிலையில் இருக்குது. அது மறுபடியும் சில சமூக ஆர்வலர்கள், இந்த நாட்டினுடைய நலன் கருதி பேசக்கூடியவங்க வெளிநாட்டவர்களுக்கு எதிரானவர்கள் தொடர்ந்துமே சுட்டிக்காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. வெளிநாட்டவர்களுடைய விதிமீறல்கள் அதிகமாகிட்டு இருக்குது, நம்மளுடைய வீதிகள்லாம் ரொம்ப மோசமான சூழலுக்கு முகம் கொடுத்துக்கிட்டு இருக்குது, தயவு செய்து இந்த வெளிநாட்டவர்கள் விதிமீறல்கள் பண்ணுறவங்க, அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா லைசன் வச்சுருக்கிறவங்க இவங்களுடைய லைசன் எல்லாம் பிடுங்குங்க அப்படின்னு தொடர்ந்துமே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தயவு செய்து ஓட்டுநர்களே விதிமீறல்கள் பண்ணுறத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. விதிமீறல்கள் பண்ணுற பட்சத்தில் நிச்சயமாக அவங்கள இந்த நாட்டை விட்டு ஒரே அடியாக நாடு கடத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கனரக ஓட்டுநர்கள் தயவு செய்து விதிமீறல்கள் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், ஒரு பஸ் ஓட்டுநர் உள் பகுதிகளுக்குள்ள எவ்வளோ வேகமாக போகிறார். لكن يدخلون هنا عشان يختصرون على نفسهم من الطريق ولا احد يكلمهم وسبحان الله يمرون والدوريات موجوده وحتى الدوريات ما تكلمهم وارواح العالم رخيصه يطعون من اللفه هذه سيارات الباص على السرعه اللي توي الحين لو يطق بريك والله العظيم ما راح يقدر يوقف بسبب السرعه هذه يعني ارواح مفتوح
أحد الأرواح الناس راح تبكي وراح تهز، وكل من يشتغل بعد ما تروح الأرواح لازم في ضحايا، لكل شيء لازم في ضحايا. அதே போல இன்னொரு லாரி ஓட்டுநர் 120 ஸ்பீடில் இந்த நபர் போகிறாரு, ஆனால் அதையும் தாண்டி அதுவும் கனரக வாகனம் எவ்வளோ வேகமாக போகிறாருன்னு பாருங்க. எல்லாருமே ஒன்றே ஒன்று சிந்திச்சுக்கோங்க, இந்த நாட்டில் நம்ம வெளிநாட்டவர்கள் அஜ்நபி அப்படின்ற ஒரு பட்டத்தோடு இருக்கிறோம். ஒருத்தர் தவறு செஞ்சாலும் டோட்டல் அஜ்நபியம் சேர்த்து தான் அது தாக்கும். ஒரு ஓட்டுநர் தவறு செஞ்சால் அனைத்து ஓட்டுநர்களும் குற்றவாளி தான், ஒரு பணிப்பெண் தவறு செஞ்சால் அனைத்து பணிப்பெண்களும் குற்றவாளி தான். இதுதான் லாஜிக். இந்த நாட்டில் நிறையவே நம்ம பார்த்துருக்குறோம், இன்றைக்கு வரைக்கும் பார்த்தது கேட்டது எல்லாமே இப்படி தான். அதால் தயவு செய்து நீங்களும் கவனமாயிருங்க, மற்றவர்களுக்கும் உங்களால் நேர்மையாக நடக்கிறவங்களுக்கும் கெட்ட பேரை வாங்கி கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நாட்டில் அதிகபட்ச விருந்தினர்களில் நீங்கள் சிக்கியிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை ஃபிங்கர் வச்சு பேன் பண்ணி அனுப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு இந்த நாடு இல்லை, அரபு நாடு எந்த நாட்டிலையுமே நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் உங்களால் எடுக்கவே முடியாது. மொத்தமாக அவங்களுடைய கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் சிஸ்டத்துலேயே அப்டேட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா எந்த நாட்டுக்குள்ளேயுமே வர முடியாது. தயவு செய்து கவனம். அதே போல் பள்ளி வாயல்களுக்கு போகக்கூடியவங்க, அதே மாதிரி வேறு பொது இடங்களுக்கு போனாலும் தண்ணீர் பாட்டில்கள் வச்சுருந்தாங்கன்னா எனக்கு ஒன்று, அம்மா கொன்று, அப்பா கொன்றுன்னு எடுக்காதீங்க. தயவுசெய்து ஒன்று ரெண்டு நீங்கள் குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் ஒன்று குடித்து போதாதா இன்னொன்று எடுத்து குடிக்கிறீங்களா எடுங்க, ஆனால் கையில் ஒன்று ரெண்டு மூணு அள்ளிக்கிட்டு போகாதீங்க. அதுக்கும் விமர்சனங்கள் இப்போ அதிகமாக வெளியாகிட்டு இருக்குது. பாருங்கள் வீடியோவை. مشروع المياه مشروع ناجح. لحظة ليش اثنين؟ ليش اثنين؟ واحد كافي. قعدت أكثر ما ضت إن أشوف يعني بعض المصلي قام يزخ اثنين يمشي، يزخ اثنين يمشي. عسى ما شاء الله. ليه؟ إذا أنت فيك ظلمة زايد معلم، اما تاخذه بس مجرد انك تحطه عندك تستخدمه بعد شوي، ليه تحرم غيرك من هالخير؟ الماي في كل مكان، الا كان ظروف معينه في طريق وتروح عندك ظرف معين ومحتاجه ضروري ومعك سكر. اما اذا صحتك زينه ما هي بكسب اخوك، هذه لله سبحانه، هذه يتبرعون فيها المتبرعين، يبونها للمصلين اكثر عدد يستفيد منها. يبقى صلاه سلمك افضل صدقه سقيا الماء. فنتمنى الثقافه هذه تلغي. أنا قاعد أشوفه أكثر خصوصاً بعض الجاليات يزختني الروح. أتوقع بعد فترة لو سكتنا راح يأخذون ثلاثة وأربعة، ما يصير. هذه متبرعين فيها أهل الخير، هذه صدقات، هذه صدقات حق ناس ما ندري ما نعرف، حطوها في المساجد. بعض الجمعيات جزاها الله خير سوت روابط وقاعدة تسوي بأموال الناس بصدقاتهم تساهم في هذا العمل الاجتماعي الجميل اللي فيه طاعة لله سبحانه وتعالى. فنرجو نحن ما عاد نشوف اثنين، واحد وكافي. واذا شربته حتى في المسجد وخلصته ترى من الادب والاخلاق تشيل بطلك الفاضي وتقطه في الزباله الله يكرمكم. وان بقى في شيء بسيط ترى مو بشيء، لو اخذيته ورشيته على شجره ولا حطيته في صحن صغير يشرب منه اي حيوان، طير ولا قطو، لك صدقه. خير الصدقه وافضل صدقه سقيا الماء. அடுத்ததா மிக மிக முக்கியமான தகவல், தெருநாய்களுடைய தொல்லை சில இடங்களில் மிகவும் ஆபத்தாக மாறி இருக்குது.
அதில் முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்க. منو مسؤول عن الكلاب الضالة؟ هذا الحين كلب انا قدامي انا امشي الحين هذا اللي يهجم علي من يحميني؟ ليش ما في عندكم لجنة؟ ليش ما عندكم إدارة مسؤولة عن الكلاب الضالة؟ والله اذا هجم علي ما عندي شيء احتمي فيه، حتى سيارتي بعيدة، شو اسوي يعني؟ يلا ஆட்டுக்கு நாய்கள்ற சைஸ்ல இருக்குது ஒவ்வொரு நாய்களும். இது எந்த ஏரியான்னு பாத்தீங்கன்னா கோயத்துடைய விமான நிலையம் நோக்கி செல்லக்கூடிய ஏரியா. மத்தார கதீமுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வெயிட்டிங்கில் நிற்போம், பார்க்கிங்கில் இல்லை, ரோட் ஓரமாக நிறைய பேர் வெயிட்டிங்கில் நிற்பீங்க. அப்போ அந்த ரவுண்ட் அபவுட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த ஓரமாக வெயிட்டிங்கில் நிற்பீங்க. இது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோயத்துடைய விமான நிலையம் போகக்கூடிய பகுதிகளில் அந்த டவர் ஒன்று இருக்கும் ரவுண்ட் அபவுட், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நாய்களுடைய தொல்லை தான். இது சாதாரணமாக இல்லை, ரோட்டால் போகிற சும்மா போயிட்டுருக்கிற வண்டிகளையே விரட்டுது, சும்மா போயிட்டுருக்கிற வண்டிகளையே விரட்டுது. நேற்றைய தினம் இந்த வீடியோ காட்சியை என்னால் எடுக்க முடிஞ்சது விமான நிலையத்துக்கு போன டைமில் நானே இந்த வீடியோ காட்சியை எடுத்தேன். சாதாரணமாக வண்டி மூவ் ஆகுது பாருங்கள், வண்டி மூவ் ஆகிட்டு இருக்குது, அந்த வண்டியை விரட்டிக்கிட்டே வருதுங்க. வேணா நிறைய பேர் வந்து அந்த ஓரமாக நம்ம வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு வெளியில் போய் தம் போடுறதுக்காக வெளியே போவாங்க, இல்லை வண்டியை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் வெளியில் காத்தார நிற்பாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம், இரவு நேரங்களில் குறிப்பாக மாலை நேரங்களில் இந்த விமான நிலையத்துக்கு போகிறவங்க நிறைய பேர் இந்த ஓரத்துலேயே தான் வண்டியை நிறுத்திட்டு நிற்பீங்க. அந்த இடத்துல கீழே இறங்கி நின்னீங்கன்னா கொஞ்சம் கவனமாக நில்லுங்க, ஏன்னா சும்மா ரோட்டால் போகிற வண்டிங்களையே விரட்டி போகுது இந்த நாய்ங்க. அப்போது சும்மா நிற்கிற உங்களை விடுமா? அதுவும் யாராவது சில நேரங்களில் நம்மள நிறைய பேர் இருக்கிறாங்க சும்மா போகிற நாயை சீண்டி பார்க்குறன்ற மாதிரி சும்மா ஷூ அப்படின்றவோம், இல்லை பாசத்தில் உஞ்சு உஞ்சுன்றுவோம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு வேளை அது ஏற்கனவே ரொம்ப பீட் ஆகி போய் பைட் ஆகி போய் இருக்குதுன்னா நிச்சயமாக அதை நம்மளை வயிற்றுக்கு எடுத்துரும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம், குறிப்பாக இந்த விமான நிலையத்துக்கு போகக்கூடியவங்க ரோட் ஓரமாக மெயின் ரோட் ஓரமாகவே வெயிட்டிங்கில் நிற்பீங்க. அப்படி நிற்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். நீங்கள் பாசத்துக்காக ஏதோ பக்கத்தில் இருக்கிற பிஸ்கட்டையோ அல்லது ஒரு ஏதோ பண்ணையோ ஏதோ சாப்பாடு சரி போடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கடைசியில் மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு தான் விளைவிக்கும். தயவு செய்து கவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல். இப்போ நீங்கள் காட்சியில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுடைய எக்ரிமெண்ட். சவுதி அரேபியாவிலையும் எக்ரிமெண்டில் போனஸ் அப்படின்றத அழகாகவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நான் இந்த போனஸ் எடுத்தவங்களுடைய வீடியோ கொஞ்சம் போட்டேன். இப்போ இன்னொரு சிங்கள சகோதரர் வந்து இப்போ நேற்று ரெண்டு மூணு நாளாகவே அதுக்கு எதிரான வீடியோ மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா போனஸ் கேட்க போனாங்களாம், மாமா அடித்தாங்களாம், வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்களாம், நாட்டை விட்டு அனுப்பி விட்டாங்களாம் அப்படின்னு வந்து வீடியோன்னு போட்டுக்கிறாரு. அது எதனால் அப்படின்னா போனஸ் கேட்க போனதால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது. சரி, இது வந்து நாம் இந்த நாட்டில் இல்லாத ஒன்றையாக கேட்குறோம், இந்த நாட்டில் இல்லாத ஒன்றையாக கேட்குறோம், அதே மாதிரி யாருமே எடுக்கலையா? இதை பாருங்கள், 1207 தினார் ஒரு சகோதரி போனஸாக பெற்ற பணம். இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய தமிழ் பேசக்கூடிய சகோதரி ஒருத்தர் 500 தினார் எடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சகோதரி 1000 தினார், அதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு ஒருத்தர் 3 மாத சம்பளம். இப்போ ரீசெண்டாக நேற்றைய தினமும் முந்தின தினமும் போட்டு அவங்களும் 450 தினார் எடுத்திருந்தாங்க. போனஸே இல்லைன்னா எப்படி இவங்களே கிடைக்கும்? இதில் ஒன்று ஒன்று நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சில விடயங்களில் சில நேரங்களில் குவைத்தி குடிமக்கள் சிலர் வந்து இந்த மாதிரி அநீதியும் இழைப்பாங்க. நம்ம போனஸை கேட்டதுக்காக நம்மளை டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு அனுப்புவாங்க, கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுருவாங்க. இந்த மாதிரி அநீதிகள் நடக்குது, நடந்திருக்குது. யுத்தம்னு வரும்போது சண்டைன்னு வந்தால் சட்ட கிளியத்தான் செய்யுன்ற மாதிரி யுத்தம்னு வரும்போது சில அப்பாவிகளும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அதை மாதிரி தான் இது வந்து ஒரு போராட்டம், இது போனஸுக்கான போராட்டம். இந்த போராட்டத்தில் ஒரு சிலர் தொழில இழக்க நேரிடலாம், ஒரு சிலரை வந்து நாட்டை விட்டு அனுப்பலாம். ஆனால் இந்த போராட்டம் எங்களுடைய போராட்டம். அதே மாதிரி இந்த போனஸை வந்து நாம் எதுவும் சும்மா கேட்கலையே, இந்த பைத்தியக்காரனுங்க எழுதி வச்சிருக்கிறதால தான் கேட்குறோம். முடிஞ்சால் என்னை தூக்கி உள்ளே வைக்கணுமா வைங்க, என்னை சொத்தை வைத்து சரி நான் உங்களுக்கு எதிராக வழக்கு போடுறேன், இந்த நாட்டில் வழக்கு பேசுவோம். தூதரகத்துக்கு தான் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் எக்ரிமெண்ட்டில் போட்டு இருக்கிறதால தானே நாங்கள் கேட்குறோம். இல்லைன்னா பிளாங்க் பேப்பரில் சிக்னேச்சர் வாங்குங்க, எக்ரிமெண்ட்ன்ற பேரில் பிளாங்க் பேப்பரில் சிக்னேச்சர் வாங்குங்க. இல்லை இந்த மாதிரி டைப்பிங்ஸ், உங்களுக்கு உணவு சாப்பாடு தங்குமிடம் மருத்துவ வசதி நேரத்துக்கு சம்பளம் விடுமுறை போனஸ், சரி நீங்கள் லீவு சம்பளம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆமாம்
லீவு போனால் அது லீவு சம்பளம். லீவு போகும்போது 2 வருஷம் வேலை முடிஞ்சிட்டு 2 மாதம் லீவு போகிறாங்க, மறுபடியும் அந்த வீட்டுக்கு திரும்பி வராங்க அப்படின்னா 2 மாதம் லீவு சம்பளமாக கொடுக்குறாங்க. அதே இவங்க 2 வருடம் வேலையை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அது போனஸாக கிடைக்குது. நிச்சயமாக அது கொடுத்து தானே ஆகணும், சர்வீஸ் மணி தானே. அதிகாரிகள் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு அந்த கதிரையில் வேறு பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருந்துட்டு கடைசியாக எல்லாம் முடிஞ்சு போகும்போது பென்ஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஓய்வூதியம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த அதிகாரிகளுக்காகவும் சேர்த்து உழைக்கிற நாம் கடைசியில் நோயோடையும் முதுமையோடையும் தான் இந்த நாட்டை விட்டு போகிறோம், எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல். எடுக்கிற சம்பளம் போதாதா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. எடுக்கிற சம்பளம் வந்து நம்மளுக்கு இப்போதைய சூழலில் நம்ம நாட்டுக்கு மாதம் மாதம் அனுப்பத்தான் சரியாக இருக்குது. ஆனால் இந்த நாட்டிலேருந்து கடைசி 5 வருடம் 10 வருடம் 20 வருடம்னு வேலை செஞ்சுட்டு போகிறவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான அந்த கணக்கு கிடைத்தால் அவங்க நாட்டுக்கு போகும்போது ஒரு நிம்மதியாக போவாங்க. அதே மாதிரி அவங்க இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டதுக்கு நாட்டில் போய் ஏதாவது அவங்களுடைய ஒரு பிழைப்பை பார்ப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் வெளிநாட்டுக்கு வாரது 2 வருடம் முடிகிறது போகிறது, வாரது 2 வருடம் முடிகிறது மறுபடியும் போகிறது. இப்படியே எத்தனை தடவை நம் நாட்டு பெண்கள் நம் நாட்டு ஆண்கள் தொடர்ந்து இந்த வெளிநாடுகளையே சுற்றி சுற்றி வாரது. நாட்டில் அரசாங்கமும் அவங்களுக்கு எந்த ஒரு வழியும் பண்ணி கொடுக்காது. இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளும் எங்களுக்கு ஆதரவாகவும் எங்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கவும் வேலை செய்கிறீங்கல்ல, அப்போ நாங்கள் எங்கே தான் போகிறது சொல்லுங்கள். பார்வையாளர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்க்குறேன். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.